வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட் ராவ். இந்த புத்தனேஸ்வரம் யோகாஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஆசனமில் முத்திரைகள். ஏற்கனவே சில முறை நம்ம பார்த்துருக்கோம், ரெண்டு மூணு எபிசோடில் பார்த்துருக்கோம், சில முத்திரைகள்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலாக ஹார்ட் ஹெல்த்தியாக இருக்கணும்னா, அதாவது உங்கள் இருதயம் நன்றாக இருக்கணும், ஆயில் நல்லா கூடணும் அப்படின்னா சில முத்திரைகள்லாம் பண்ணிருக்கோம். அதில் முக்கியமானது முதல்ல ஹிருதய முத்ரா. ஹிருதய முத்ரா வந்து உங்களுடைய கைகளில் அந்த முத்திரை வச்சிங்கன்னா உங்கள் இருதயம் நல்ல பலமாக இருக்கும், அந்த தசைநார்கள் நல்லா வேலை செய்யும், அதில் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், அதில் அந்த ரத்தத்தோடு சேர்ந்து போகிற ஆக்சிஜன் காற்று அவைகள்லாம் வந்து வாயு கோளாக இருந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் ரத்தத்தோடு சேர்ந்து மூவ் ஆகும். எப்பவுமே ரத்தம் என்ன பண்ணணும், அந்த வாயு பித்தம் கபம் எங்கேயோ தக்க வச்சுட்டு போயிடும், அப்புறமா மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணாமல் விட்டுடும், அப்போது அந்த இடத்துல பெயின் இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஹார்ட்லேயும் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறமா பிராண் முத்ரா. பிராண் முத்ரா அப்படின்னா உங்கள் வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் சரி பண்ணுறதுக்கு அந்த முத்ரா வச்சிங்கன்னா வாயு குளர் இருக்காது உடம்புல. அப்போ வாயு குளர் எங்கே இருந்தால் கூட ரத்த ஓட்டம் போகும்போது மறுபடியும் ஹார்ட்டுக்கு போயிட்டு பம்ப் பண்ணி வரும்போது மறுபடியும் அங்கே எங்கேயோ சிக்கிக்கும் இல்லையா, அதனால் அந்த பிரச்சனை வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறமா மோதக் முத்ரா. மோதக் முத்ரானா அவர் நம்ம கணேஷ் வந்து அந்த லட்டு பிடிக்கிற மாதிரி கை வச்சிருப்பார்ல, அந்த மாதிரி ரெண்டு கையில் ஒரு செயின் லிங்க் மாதிரி வச்சுக்கிறது தான் மோதக் முத்ரா. அதே போல் சூரிய முத்ரா. ரத்தத்துக்கு ஒரு உஷ்ணம் வேணும், அப்போது அந்த சூரிய முத்ரா பண்ணால் தான் அந்த உஷ்ணமானது சீராக இருக்கும். அப்போது ரத்தத்தில் உஷ்ணமும் இருக்கணும், வாயும் சீராக இருக்கணும், அதில் இருக்க கனிமங்களும் நல்லா இருக்கணும், அதே போல் ஹார்ட்டும் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி ஐந்து வகையான முத்திரைகள் நீங்கள் பண்ணிங்கன்னா எப்பவுமே இருதயம் சீராக இருக்கும், நல்லா செயல்படும். அதை ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். நேர்களே, இந்த முத்திரையை பற்றி நான் ஏற்கனவே சொல்லும்போது உங்கள் கைகளில் ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது சொல்லியிருக்கேன் இல்லையா, அதாவது இந்த கட்டை விரலானது, அப்புறமா இது ஆள்காட்டி விரல் சொல்லுவோம், அது நடுவிரல், இது மோதிர விரல், அடுத்தது சுண்டல் விரல் சொல்லுவாங்க இல்லையா, சுண்டு விரல் சின்ன விரல் சொல்லுவோம். இப்போது இந்த கட்டை விரலானது உங்களுக்கு நெருப்பை குறிக்கும், ஆள்காட்டி விரலானது காற்று வாயுவை குறிக்கும், இந்த நடுவிரல் இல்லையா அது வந்து வெற்றிடத்தை குறிக்கும், மோதிர விரலானது உங்களுக்கு கனிமங்கள் அதாவது உங்களுடைய தாதுக்களை பற்றி குறிக்கும், உடம்பில் இருக்க தாது, அதே போல் சுண்டு விரல் நீர் நீர் ஆதாரம். இப்போது நான் ஐந்து முத்திரைகள் சொன்னேன். ஹிருதய முத்ரா. ஹிருதய முத்ரா முதல்ல இந்த கட்டை விரலில் உங்கள் ஆள்காட்டி விரலை உள்ளே கொண்டு போய் வைக்கிறேன். சுண்டு விரல் தனியாகவே இருக்கணும். இந்த ரெண்டு விரலும் மேலே நிதானமாக கட்டை விரலில் பட்டிருக்கணும். அதாவது சுண்டு விரல் தனியாக இருக்கணும், ஆள்காட்டி விரலானது உள்ளே அழுந்தி இருக்கணும், இந்த ரெண்டு விரலும் அதாவது நடுவிரலும் மோது விரலும் கட்டை விரலும் மெதுவாக பட்டிருக்கணும். இது போய் ஹிருதய முத்ரா சொல்லுவாங்க. இந்த முத்ரால தான் உங்கள் இருதயம் முழுக்கவே வந்து தசைகள் அது உள்ள இருக்க நரம்புகள் நாடிகள் எல்லாமே வந்து சீராகும் சொல்லுவாங்க, அந்த தசை நார்கள்லாம் ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணும் சொல்லுவாங்க. அப்போ ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் உடம்புல இல்லையா, ஹார்ட் தான் மெயின் பம்பிங் பண்ணணும் இல்லை, அந்த பம்பிங் பண்ண நல்லாயிருக்கும். மறுபடியும் பாருங்கள், ஹிருதய முத்ரா உங்களுடைய ஆள்காட்டி விரல் நல்ல கட்ட விரலுக்குள்ளே கீழடிக்கு மடிஞ்சிருக்கணும், அடுத்தபடியே இந்த ரெண்டு விரலும் கட்டை விரல் மேலே பதிஞ்சிருக்கணும், மோதிர விரல் உள்ளே மடிஞ்சிருக்கு வெற்றிடமாக இருக்கிறதும் நடுவிரலும் மடிஞ்சிருக்கு, நீராதாரமான இந்த சுண்டு விரலானது நீட்டிருக்கு. இந்த மாதிரி இருந்தால் தான், இந்த ஹிருதய முத்ரால் இருந்தால் தான் நீங்கள் தியானம் பண்ணலாம், அல்லது ரயில் பயணம் அல்லது பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது இந்த முத்ரா வச்சு உட்காந்துருக்கலாம் அமைதியாக இருக்கும்போது. அப்போ உங்கள் மனசும் அமைதியாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் இருதயத்துக்கு எந்த கோளாறும் வராது, பம்பிங் ஆகினேட் இருக்கும். அதுக்கு சப்போர்ட்டாக அடுத்தது ரெண்டாவது பிராண் முத்ரா, அதாவது காற்றும் வெற்றிடமும் மேல் நோக்கி இருக்கணும், இந்த மண்ணும் நீரும் நெருப்போடு சேர்ந்து இருக்கணும், அப்போது ஆக்சிஜன் சீராக உங்கள் ரத்தத்தில் கலந்து மூவ் ஆகிட்டே இருக்கும், அப்போ இருதயத்துக்கு எந்த கோளாறும் இருக்காது இல்லையா. இது பிராண் முத்ரா. அடுத்தது லிங்க முத்ரா, அதாவது நீங்கள் எல்லா விரலையும் கோத்துக்கோங்க, அல்லது இடது கையால் உங்கள் ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் வச்சுக்கோங்க, நடுவில் வலது கையில் இருக்கிற கட்டை விரல் நுழைச்சிட்டு மற்ற விரலெல்லாம் லாக் பண்ணிங்கன்னா இது லிங்க முத்ரா. இப்போ பார்த்தீங்கன்னா லிங்க மாதிரி இருக்கும் இல்லையா. இந்த லிங்க முத்ரா நீங்கள் மடியில் வச்சுட்டு நிமிர்ந்து உக்காந்துக்கலாம், மடியில் வச்சுட்டு நிமிர்ந்து உக்காந்துட்டு கண்களை மூடி தியானம் பண்ணும்போது வச்சுக்கலாம், அல்லது நீங்கள் பிராணாயம் பண்ணும்போது அது மாதிரி வச்சுட்டு நீங்கள் பிராணாயம் பண்ணிகிட்டே இருக்கலாம், அல்லது எங்கேயோ வெளியே பயணம் பண்ணுறீங்கன்னா காரில் பஸ்ஸில் உட்காந்துருக்கீங்கன்னா அப்பவும் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது மோதக் முத்ரா. மோதக் முத்ரா கணேஷ் வந்து இந்த மாதிரி லட்டு பிடிச்சி உட்காந்துருப்பார் இல்லையா, அந்த பொசிஷனில் இந்த கை வச்சுக்கோங்க, அடுத்த இடது கையானது அதன் மேலே படி வச்சுக்கோங்க, ஒரு செயின் லிங்க் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு நல்லா இழுத்து பிடிச்சிட்டு
உட்கார்ந்துக்கலாம், மடி மேலே வச்சுட்டு உட்காந்துக்கலாம். அப்போது உங்கள் ஹிருதயத்தில் தசை நார்கள் நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கும். அப்போ பம்பிங் பண்ணும்போது ஹார்ட் துடிக்கும் போது நல்லா லூஸனாக துடிச்சு துடிச்சு விரியும் இல்லையா, அது மாதிரி. அடுத்தபடியாக சூரிய முத்ரா. சூரிய முத்ரா ஹீட் வேணும் நமக்கு இல்லையா, நெருப்பு உஷ்ணம் வேணும். ஆனால் மண் ஆதாரத்திலேருந்து உங்களுடைய இந்த நெருப்பானது மண், உங்கள் தாதுக்கள் எல்லாம் ஒரே சீரான உஷ்ணம் இருந்தால் தான் அது ரத்தத்தில் கலக்கும். அதிகமான இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் ஜுரம் வந்துடுது, குளிர் ஜுரம் வந்துடுது சொல்கிறீங்க அந்த மாதிரி. ஆனால் நீங்கள் இவை இரண்டும் சமமாக வச்சுக்கணும். சூரிய முத்ரா இப்படி வச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தாதுக்கள், அதாவது ரத்தத்தில் இருக்கிற தாதுக்கள் உஷ்ணம் சரியாக இருந்தால் அது சீராக இயங்கும். இந்த மாதிரி நீங்கள் இந்த ஐந்து முத்ராவையும் நீங்கள் பண்ணிவிட்டு நாலு முழுக்க அல்லது எப்பப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் உட்காந்தீங்கன்னா கண்டிப்பாக இருதயத்துக்கு சம்பந்தமான எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்போ நீங்கள் வளமாக வாழலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். இன்னும் நல்ல ஒரு முத்திரைகள் பார்த்தோம் இன்றைக்கி. அதே போல் ஒரு ஹெல்த்தி டிப்ஸு, படை. படை அப்படின்னா ஒரு ரெட்டிஷாக திட்டு திட்டாக இருக்கும் சில பேருக்குலாம் உடம்புல, தளிமனாக இருக்கும் சில பேருக்கு, அலர்ஜி இருக்கலாம், அல்லது உங்களுக்கு ஒவ்வாமை, அதாவது உடம்புல வந்து ஏதோ ஒரு பூசி இருக்கலாம், அல்லது சோப்பு ஷாம்பு ஏதாவது வந்து ஓல்டு கூட யூஸ் பண்ணால் கூட அந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு ஒன்றும் பண்ணாதீங்க, பொன்னாவரை, பொன்னாவரை வேர் கிடைக்கா கேளுங்க நாட்டு மருந்து கடையில். அதை வாங்கி நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க, கூட சந்தனம் சேர்த்துக்கோங்க. சந்தன கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு அந்த பொடியும் கலந்துட்டு எங்கே இருக்கோ உங்களுக்கு படம் எங்கே இருக்கோ அந்த மேலே தடவி விட்டுருங்க. சில்லுன்னு இருக்கும், நல்லாயிருக்கும், அந்த உஷ்ணமாக இருக்கும். அந்த படம்லாம் இருக்கும்போது அந்த இடம் தொட்டு பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கும், அந்த உஷ்ணம் குறையும். அதுக்கேற்ற மாதிரி இந்த கொஞ்சம் நாள் ஆக ஆக ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் நல்லா மறைஞ்சிரும். அந்த மேலில் வந்து ஸ்கேல் மாதிரி ஃபார்ம் ரொம்ப அரிக்கும், ட்ரையாக ட்ரையாக அரிக்கும். அதனால் இந்த பொன்னாவரையும் வேரும் ப்ளஸ் சந்தனமும் கலந்து பூசினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அஞ்சாறு நாள் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்புறமா அந்த அடையாளமே தெரியாது, மறைஞ்சிடும். என்ன நேர்களே, இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு முத்திரைகளை பார்த்தோம், அதே போல் நல்ல ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் பார்த்தோம். நாளைக்கு மீண்டும் இந்த புத்துணர்ச்சி தரும் யோகாஸ் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.